எலகும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் இம்பார்ட்டண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் அதாவது கடந்த ஆண்டிலிருந்து இப்போ வரைக்கும் நியமிக்கப்பட்டுள்ள முக்கிய நியமனங்கள் பார்க்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஸ்டேட் அண்ட் ஸ்கீம் தலைப்பில் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் வி அனந்த நாகேஸ்வரன் சொல்லி சொன்ன பாத்தீங்கன்னா மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகராக தமிழகத்தைச் சேர்ந்த வி அனந்த நாகேஸ்வரன் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு கேள்வி பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழுவில் முழுநேர உறுப்பினராக நியமிக்கப்பட்டவர் யார் சார் சஞ்சீவ் சன்யால் சோ சஞ்சீவ் சன்யால் என்பவர்தான் பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழுவில் முழுநேர உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருக்காரு மூன்றாவது கேள்வி இந்திய புவியியல் ஆய்வுத்துறையின் தலைமை இயக்குநராக பொறுப்பேற்ற தமிழர் யார் ஏன்சர் எஸ் ராஜு ஸோ இந்திய புவியியல் ஆய்வுத்துறையின் தலைமை இயக்குநராக தமிழகத்தைச் சேர்ந்த எஸ் ராஜு வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்குற எல்லா கொஷினுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா கவனித்து நல்லா பார்த்துக்கோங்க ஸோ எல்லாமே வந்து தேர்வில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் நான்காவது கேள்வி மத்திய வெளியுறவு செயலராக நியமிக்கப்பட்டவர் யார் சார் வினய் மோகன் குவாத்ரா மத்திய வெளியுறவு செயலராக வினய் மோகன் குவாத்ரா வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு ஐந்தாவது கேள்வி மத்திய ஊருக்கு துறையின் புதிய செயலராக பொறுப்பேற்றவர் யார் ஆன்சர் சஞ்சய் குமார் மத்திய ஊருக்கு துறையின் புதிய செயலராக சஞ்சய் குமார் பொறுப்பேற்றிருக்காரு ஆறாவது கேள்வி ஜல்சக்தி அமைச்சகத்தின் செயலாளராக பொறுப்பேற்றவர் யார் ஆன்சர் வினி மகாஜன் ஸோ பாத்தீங்கன்னா ஜல்சக்தி அமைச்சகத்தின் செயலாளராக வினி மகாஜன் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க ஏழாவது கேள்வி நிதி சேவைகள் துறையின் செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் சஞ்சய் மல்கோத்ரா ஸோ சஞ்சய் மல்கோத்ரா வந்து நிதி சேவைகள் துறையின் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்காரு எட்டாவது கேள்வி நிதி ஆயோக்கின் புதிய துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஏன்சர் சுமன் கே பெரி ஸோ பார்த்தீங்கன்னா சுமன் கே பெரி என்பவர் வந்து ரிசந்தா நிதி ஆயோக்கின் புதிய துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு ஒன்பதாவது கேள்வி சீனாவுக்கான இந்தியாவின் அடுத்த தூதராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் பிரதீப் குமார் ராவத் சீனாவுக்கான இந்தியாவின் அடுத்த தூதராக பிரதீப் குமார் ராவத் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு பத்தாவது கேள்வி இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் எஸ் சோம்நாத் இவர் வந்து கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர் இந்த எஸ் சோம்நாத் என்பவர் வந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் பத்தாவது தலைவர் பதினோராவது கேள்வி பல்கலைக்கழக மானிய குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் எம் ஜெகதீஷ்குமார் ஸோ யூஜிசி யூஜிசி அப்படின்னா யுனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் தமிழில் பல்கலைக்கழக மானிய குழு ஸோ இந்த குழுவின் தலைவராக எம் குமார் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு இவர் வந்து ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் ஆவார் பனிரெண்டாவது கேள்வி மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் வினீத் ஜோசி ஸோ சிபிஎஸ்சி சிபிஎஸ்சி தான் நம்ம மத்திய இடைநிலை கல்வி வாரியம் சொல்கிறோம் ஸோ இந்த மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் புதிய தலைவராக வினீத் ஜோசி வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க பதிமூன்றாவது கேள்வி இந்தியாவின் ஜி டுவெண்டி தலைமை ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் என் ஹர்ஷ்வர்தன் சிங்லா ஸோ ரிசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்தியாவின் ஜி டுவெண்டி தலைமை ஒருங்கிணைப்பாளராக ஹர்ஷ்வர்தன் சிங்லா வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு அடுத்து ஃபஸ்ட் டாபிக் அதாவது பார்த்தீங்கன்னா நிறுவனங்களில் முதன்முறையாக நியமிக்கப்பட்ட பெண்கள் இந்த தலைப்புல ஒரு பதினோரு கொஷின் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் ஓஎன்ஜிசி நிறுவனத்தின் தலைமை பொறுப்பை ஏற்கும் முதல் பெண் யார் ஆன்சர் அல்காமிட்டல் சில ஓஎன்ஜிசி என்பதின் விரிவாக்கம் என்ன அப்படின்னா ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் அதாவது எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு கழகம் ஸோ இந்த ஓஎன்ஜிசி நிறுவனத்தின் தலைமை பொறுப்பை ஏற்கும் முதல் பெண் வந்து அல்காமிட்டல் இரண்டாவது கேள்வி ஓஎன்ஜிசி நிறுவனத்தின் நிதித்துறை இயக்குநராக நியமிக்கப்பட்ட முதல் பெண் யார் ஆன்சர் பொமிலா ஜஸ்பால் ஓஎன்ஜிசி நிறுவனத்தின் நிதித்துறை இயக்குநராக பொமிலா ஜஸ்பால் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க மூன்றாவது கேள்வி செபியின் முதல் பெண் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் என்சர் மாதாபி பூரி ரீசெண்டாக செபியின் முதல் பெண் தலைவராக மாதாபி பூரிபூச் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க நான்காவது கேள்வி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் முதல் பெண் துணைவேந்தராக நியமிக்கப்பட்டவர் யார் சாந்தி ஸ்ரீ துளிப்புடி பண்டிட் ரீசெண்டாக ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் முதல் பெண் துணைவேந்தராக சாதி ஸ்ரீ துள்ளிப்புடி பண்டிட் வந்து பொறுப்பேற்றிருக்காங்க ஐந்தாவது கேள்வி தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக நியமிக்கப்பட்ட முதல் பெண் யார் ஆன்சர் வி கீதாலட்சுமி தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் முதல் பெண் துணைவேந்தராக வி கீதாலட்சுமி வந்து பொறுப்பேற்றிருக்காங்க ஆறாவது கேள்வி ரிது கந்தூரி எந்த மாநிலத்தின் முதல் பெண் பேரவைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஆன்சர் உத்தரகாண்ட் ஸோ பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் மானியத்தின் பேரவைத் தலைவர் அதாவது முதல் பெண் பேரவைத் தலைவராக ரித்து கந்தூரி வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க ஏழாவது கேள்வி அமெரிக்க வரலாற்றிலேயே அணு ஆயுத போர்க்கப்பலின் கேப்டனாக நியமிக்கப்பட்ட முதல் பெண் யார் ஆன்சர் ஏமிட் பார்த்தீங்கன்னா ஏமி பான்சிமிட் வந்து ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பல் அதாவது அப்ரஹாம் லிங்கன் அணு ஆயுதம் தாங்கி போர்க்கப்பலின் கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்காங்க ஸோ இதன் மூலமாக அமெரிக்க வரலாற்றிலேயே அணு ஆயுத போர்க்கப்பலின் கேப்டனாக நியமிக்கப்பட்ட முதல் பெண் என்ற பெருமையை ஏமி பாஞ்சிமிட் பெற்றிருக்காங்க எட்டாவது கேள்வி அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் மூத்த ஆலோசகராக நியமிக்கப்பட்ட இந்திய வம்சாவளி யார் ஆன்சர் நீரா டாண்டன் ஒன்பதாவது கேள்வி பாகிஸ்தான் உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்ட முதல் பெண் யார் ஆன்சர் ஆயிஷா மாலிக் பத்தாவது கேள்வி ஐரோப்பிய நாடாளுமன்றத்தின் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட மூன்றாவது பெண் யார் ஆன்சர் ராபர்டா மெட்சோலா ஸோ ராபர்டா மெட்ரோலா என்பவர் வந்து ஐரோப்பிய நாடாளுமன்றத்தின் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட மூன்றாவது பெண் ஆவார் பதினோராவது கேள்வி அமெரிக்க உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாக நியமிக்கப்பட்ட முதல் கருப்பின பெண் யார் ஆன்சர் கேதன்ஜி பிரவுன் ஜாக்சன் ஸோ பார்த்தீங்கன்னா அமெரிக்க உச்சநீதிமன்றத்திலே முதன்முறையாக ஒரு கருப்பின பெண் வந்து நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்காங்க அவங்க தான் கேதன்ஜி பிரவுன் ஜாக்சன் அடுத்த பாதுகாப்பு மற்றும் நீதித்துறை தொடர்பான முக்கியமான ஏழு கேள்விகள் பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்திய ராணுவத்தின் இருபத்தி ஒன்பதாவது தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் மனோஜ் கே பாண்டே ஸோ பார்த்தீங்கன்னா இந்திய ராணுவத்தின் துணை தலைமை தளபதியாக இருந்த மனோஜ் கே பாண்டே வந்து தற்போது இருபத்தி ஒன்பதாவது தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டிருக்காது இரண்டாவது கேள்வி பாதுகாப்பு புலனாய்வு அமைப்பின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஜிஏவி ரெட்டி ஸோ பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு புலனாய்வு அமைப்பின் புதிய தலைவராக ஜிஏவி ரெட்டி என்பவர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு மூன்றாவது கேள்வி உச்சநீதிமன்றத்தின் நாற்பத்தி ஒன்பதாவது தலைமை நீதிபதி யார் ஆன்சர் யூ யூ லலித் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தின் நாற்பத்தி ஒன்பதாவது தலைமை நீதிபதியாக யூ யூ லலித் வந்து பொறுப்பேற்க இருக்காரு நான்காவது கேள்வி சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார் ஏன்சர் முனீஸ்வநாத் பண்டாரி சாரி சார்னா பார்த்தீங்கன்னா முனீஸ்வர்நாத் பண்டாரி வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றிருக்காரு ஐந்தாவது கேள்வி தில்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்ட முதல் மத்திய சட்டத்துறை செயலாளர் யார் ஏன்சர் அனுப் குமார் மெந்திரதா ஆறாவது கேள்வி சார்தாம் திட்ட உயரதிகார குழு தலைவராக நியமிக்கப்பட்ட முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி யார் ஏன்சர் ஏ கே சிக்ரி ஸோ பார்த்தீங்கன்னா சார்தாம் திட்ட உயரதிகார குழு தலைவராக ஏ கே சிக்ரி வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு இவர் வந்து முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி ஆவார் ஏழாவது கேள்வி ஆயுத குறைப்பு தொடர்பான ஐநா மாநாட்டில் இந்தியாவின் புதிய நிரந்தர பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டவர் யார் என்சர் அனுபவம் ரே எட்டாவது கேள்வி ஐநா பாதுகாப்பு கவுன்சில் பயங்கரவாத தடுப்பு குழு தலைவராக பொறுப்பேற்ற இந்தியர் யார் என்சர் டி எஸ் திருமூர்த்தி ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டிற்கான ஐநா பாதுகாப்பு கவுன்சில் பயங்கரவாத தடுப்பு குழுவின் தலைவராக இந்தியாவின் டிஎஸ் திருமூர்த்தி வந்து பொறுப்பேற்றிருக்காரு அடுத்து தமிழ்நாடு மாநிலம் சம்மந்தப்பட்ட முக்கியமான பத்து கேள்விகள் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு கேள்வி தமிழகத்துக்கு தனி கல்விக் கொள்கையை வடிவமைக்க யாருடைய தலைமையிலான குழு அமைக்கப்பட்டுள்ளது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ஆன்சர் மு முருகேஷ் தமிழகத்துக்கு தனி கல்விக் கொள்கையை வடிவமைப்பதற்காக மு முருகேஷ் தலைமையிலான குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கு இரண்டாவது கேள்வி தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் எஸ் குமாரி ஸோ எஸ் குமாரி என்பவங்க வந்து தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க அடுத்ததாக நம்ம யூடியூப் சேனல்லேந்து மார்ச் மாதத்திற்கான மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வந்து ரிலீஸ் பண்ணிக்கும் இந்த பிடிஎஃப் ஓட பிரைஸ் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் ஸோ இந்த பிடிஎஃப் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் யூபிஐ ஏதாவது ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி பே பண்ணிட்டு அதற்கான ஸ்கிரீன்ஷாட்டை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான மார்ச் மாதத்திற்கான மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃபை வாட்ஸ்அப்பில் நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம் மூன்றாவது கேள்வி தமிழக காவல்துறை வரலாற்றில் உளவுத்துறை ஐஜியாக நியமிக்கப்பட்ட முதல் பெண் யார் ஆசியம்மாள் நான்காவது கேள்வி சட்டப்பேரவையில் துபாஷியாக நியமிக்கப்பட்ட முதல் பெண் யார் என்சர் ராஜலட்சுமி சொரிசன பார்த்தீங்கன்னா தமிழக சட்டப்பேரவையில் துபாஷியாக முதல் பெண்ணாக ராஜலட்சுமி வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க ஐந்தாவது கேள்வி தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் என்சர் என் ராமச்சந்திரன் மற்றும் அசோக் சிகாமணி ஆறாவது கேள்வி தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் தலைவராக ஐ லியோனி நியமிக்கப்பட்டிருக்காரு ஏழாவது கேள்வி தமிழக குறை தீர்ப்பு ஆணைய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஏன்சர் ஆர் சுப்பையா எட்டாவது கேள்வி தமிழக ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஏன்சர் உ மதிவாணன் தமிழக திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் தலைவராக உ மதிவாணன் நியமிக்கப்பட்டிருக்காங்க ஒன்பதாவது கேள்வி சென்னை ஐஐடியின் இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் வி காமகோடி ஸோ பார்த்திங்கன்னா சென்னை ஐஐடியின் இயக்குநராக வி காமகோடி வந்து பொறுப்பேற்றிருக்காரு பத்தாவது கேள்வி தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்றவர் யார் ஆன்சர் எஸ் வைரவன் ஸோ தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கத்தின் தலைவராக எஸ் வைரவன் நியமிக்கப்பட்டிருக்காரு ஓகே மொத்தம் இந்த வீடியோவில் வந்து ஒரு அஞ்சு டாபிக்ஸ் கீழே அப்பாயின்மெண்ட்ஸ் கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி நல்லா தொறவாக பார்த்துக்குங்க அடுத்த வீடியோவில் இதே மாதிரி பார்ட் டூ இது வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் பார்ட் ஒன் நெக்ஸ்ட் பார்ட் டூ வீடியோ வந்து நம்ம போடுவோம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்